அங்க வைகோ அவர்கள்லாம் இரவு இருந்தாங்க அப்புறம் கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வெளியில வருது. என்ன நடந்துச்சு அந்த இரவு நீங்க அறிவிப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி? நான் காங்கிரஸில் வேலுச்சாமி அவர்களை அழைத்து அண்ணாமலையை பிஜேபியில் அழைத்தேன். அவர் வந்தார். வைகோ, தொழில் திருமாவளவன் உட்பட கொளத்தூர் மணியடி ராமகிருஷ்ணன் உட்பட ஒருவரும் வரவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் வெளியேறினார்கள் என்பதல்ல, அண்ணாமலை வந்ததால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும் அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஒருவருக்காக இவர்கள் எல்லாரும் இழக்க தயார் ஆகிட்டீங்களா? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் புறக்கணியுங்கள். அரசியலில் கூட்டுவர் எல்லாம் பிரிவுவர் எல்லாம் அது உள்ளாட்சி பிரச்சிக்கல். எங்களுடைய போராட்டத்தில் யாராக இருந்தாலும் டெல்லியில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. நேரடியாக விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களோடு பேசி இல்லை அவருடைய ஏதாவது ஒரு சங்கீத மொழியிலோ உங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லியிருக்காரா? ஈழத்திலிருந்து தலைவர் பிரபாகரன் என்னை தொடர்பு கொண்டார். அது தமிழனுக்கு தனி நாடு அமையும் என்று சொன்ன நூல். அந்த நூலை உடனே எனக்கு அனுப்புங்கள், நான் இங்கு போராளிகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். காசி ஆனந்தன் வந்து காவி ஆனந்தன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இரண்டு மூன்று நாட்களில் என் மீது வீசப்பட்ட கற்கள் ஒன்று இரண்டு இல்லை, ஆயிரம் கற்கள் என் மீது விழுந்திருக்கின்றன. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. பிரபாகரன் அவர்களுடைய மரணம் நடந்ததான் போர் முடிவடைந்ததுதான் அர்த்தம். ஒருவேளை தலைவர் இருக்கிறார் என்றால் போர் தொடர்கிறது அர்த்தம். போரின் தொடர்ச்சி, அது உறுதியாக சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி போரின் தொடர்ச்சி.